ரெடியா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் தேனிலேருந்து லட்சுமணன் பேசுகிறேன். எல்லோரும் ஃபிசிக்கல் எஸ்எஸ்சிஜிடிக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு போய் நினைக்கிறேன். நீங்கள் எல்லோரும் டெய்லியும் குரூப்பில் போகிற மெசேஜ் பார்த்துட்டு தான் இருக்கேன். நானும் ப்ரோ, நான் டெய்லி ஓடுறேன், நான் டெய்லி 5 கிலோமீட்டர் ஓடுறேன், 10 கிலோமீட்டர் ஓடுறேன் சொல்லி எல்லோரும் மெசேஜ் பண்ணுறீங்க. அதை பார்க்குறேன், நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். நீங்கள் டெய்லி ஓடுறதுனால இன்னும் உங்கள் பர்ஃபார்மன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, கண்டிப்பாக டிக்ரீஸ் ஆகும். இது நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா என்னன்னு சொல்லி எனக்கே தெரியலை. டெய்லி நீங்கள் கம்பல்சரி நீங்கள் 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் இந்த மாதிரி ஓடாதீங்க. நிறையா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஒர்க் அவுட்ஸ் இருக்குது. குவாடினேஷன், ஃப்ளெக்சிபிலிட்டி, பேலன்ஸ் ஒர்க் அவுட்டு, ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கு, கண்டினியூஸ் இந்த மாதிரிலாம் ஒர்க் அவுட்ஸ்லாம் நிறையா இருக்குது. இந்த மாதிரிலாம் நீங்கள் டிஃப்ரெண்ட்ஸ் டைப்ஸ் ஆஃப் ஒர்க் அவுட் நீங்கள் பண்ணால் தான் நீங்கள் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். ஏன்னா கண்டிப்பாக ஜெயிக்கவே முடியாது. 5 கிலோமீட்டர் வருதுன்னு நீங்கள் ரொம்ப ஈஸியானதுன்னு கூட நினச்சிருக்கலாம். ஆனால் எதுவும் கொஞ்சம் டஃப்பானதாக இல்லைன்னு சொல்லலை நான். கண்டிப்பாக உங்களால் முடியும், முடித்தா கண்டிப்பாக முடிக்கலாம் நீங்கள். ஆனால் நீங்கள் டிஃப்ரெண்ட்ஸ் டைப்ஸ் ஆஃப் ஒர்க் அவுட் வந்து பண்ணால் மட்டும்தான் நீங்கள் கண்டிப்பாக ஜெயிக்கவே முடியும் நீங்கள், சரிங்களா? அதை பற்றி நான் ஒர்க் அவுட் உங்களுக்கு நான் ஃப்ரீயாகவே டிப்ஸ் கொடுக்கலாம்னு சொல்லி தான் இருக்கேன். ஆனால் நீங்கள் அதை என்ன ஃபாலோ பண்ணுவீங்களான்னு சொல்லி என்னன்னு எனக்கு தெரியலை. நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நான் ஃப்ரீயாக அதை பற்றி எல்லாமே சொல்லுங்கள். கண்டிப்பாக ஒரு நீங்கள் ஒரு கோச்சே இல்லை வேறு எங்கேயாச்சும் கோச்சிங் சென்டர்ல போய் ஜாயின் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக யாரும் உங்களுக்கு டக்குன்னு ரெடி பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஒரு கோச்சில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணால் கண்டிப்பாக 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் நீங்கள் வந்து ஸ்டாண்டர்டாக இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு எல்லாமே பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட 13 வருஷமாக நான் ஸ்போர்ட்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் 13 வருஷமாக என்னென்ன ஒர்க் அவுட்ஸ் பண்ணியிருக்கேன், என்னென்ன டெடிக்கேஷன் பண்ணியிருக்கேன், ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். யார் வரைக்கும் அப்படி ஃப்ரீ டிப்ஸ் எந்த இடத்துல எந்த ஒரு அத்லெட்டுமே வந்து ஃப்ரீயாக சொல்லி சொல்ல மாட்டேன். அவங்கள்ட்ட நான் அவங்க சொல்லலாம்னு சொல்லி நினைக்கிறேன். நான் 13 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்களுக்கு நான் சொல்லலாம்னு சொல்லி பார்க்குறேன் நான். ஓகே, நீங்கள் பிடிச்சிருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஃப்ரீ டிப்ஸ் நிறையா சொல்கிறேன் நான். எப்படி 5 கிலோமீட்டர் எப்படி க்ராக் பண்ணுறது அப்படிங்கிறத நான் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அமைக்கிறேன்.